உணர்வும் மொழியும் வேறின்றி உயிரோடு கலந்து தமிழ் பேசும் அனைவருக்கும் கடிகை யூடியூப் சேனலில் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பழந்தமிழர்களின் கப்பல் கலை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி கப்பல் கட்டினாங்க, அதை எப்படி பராமரித்தாங்க, அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் கடிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போலாம். மிக தொன்மையான காலத்திலே கப்பல் கலைகளை தமிழர் அறிந்திருந்தனர். அக்கலையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர். பின்னர் அக்கலை தமிழகம் முழுவதும் பரவியது. தமிழர் கட்டிய பெரிய நாவாய்கள், மீன், புலி, வில் முதலிய சின்னங்கள் பொறித்த கொடிகளோடு பல கடல்களை தாண்டி பல பகுதிகளுக்கும் சென்று வந்தனர். தமிழர்கள் பல நாடுகளை பற்றியும் நாட்டில் விளையும் பொருள்களை பற்றியும் நன்காக அறிந்து வைத்திருந்தனர்கள். பல்லாண்டுகளாய் பலபட சிந்தித்து பயின்று மரம் கட்டு மரம், மிதவை, தெப்பம் போன்றவளை கண்டறிந்தனர். நீரை கடக்க வழி கண்டனர். ஓடைகளையும் கால்வாய்களையும் பேராறுகளையும் எளிதில் கடக்க மரம் என்னும் சாதனத்தை கண்டனர். அதன் விளைவாக நீர்ப்பயணம் செய்ய முடியும் என்று அறிந்து கப்பல்களை கட்ட ஆரம்பித்தனர். தமிழ்நாடு 3 பக்கங்களையும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பமாக இருப்பதாலும் தமிழ் மக்களில் ஒரு பகுதி கடற்கரையில் கடலை நம்பியே இருந்ததாலும் தமிழகத்தில் மீன்பிடிக்கும் தொழிலும் கப்பல் கொட்டும் தொழிலும் கப்பல் ஓட்டும் தொழிலும் நீர் பயணங்களும் ஆரம்பமாயின. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் பண்டைய நெய்தல் நில மக்களின் குடியில் தோன்றிய பரதவர்கள் இன்றும் கட்டுமரங்களை கட்டி வருகிறார்கள். தமிழக பண்டைய கால மக்கள் கப்பல் கலையை பற்றி எத்தனை சிறந்த அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதை அறிவதற்காக அவைகளின் சாரத்தை இங்கு சுருக்கி தருகிறேன். கப்பல்களின் உருவத்தை கொண்டு கப்பல்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். அவை சாமானியம், விசேஷம் எனப்படும். 6 வாய்க்கால், ஏரி, குளம் முதலியவற்றில் செல்லும் மரக்கலங்கள் சாமானியம் என்றும் பிரிவில் அடங்கும். கடல் வழியாக செல்லும் கலங்கள் விசேஷம் என்ற பிரிவில் அடங்கும். சாமானிய வகையைச் சேர்ந்த கலங்கள் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இப்பிரிவு பெரும்பாலும் நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகும். பொதுவாக இந்த கப்பல்களின் நீளத்தையும் அகலத்தையும் இங்கு நான் கூறவில்லை, கப்பல்களின் பெயர்களை மட்டுமே இங்கு கூறுகிறேன். சச்சித்திரா, மத்யமா, பீமா, சபாலா, பாதாளா, பயா, தீர்கா, பத்ரபுதா, கர்பாரா, மந்தாரா. இவைகளில் பீமா, பாயா, கர்பாரா ஆகியவைகள் நற்பயன் தராதவைகள் என்றும் இவற்றின் நீளம் நீரில் நிலைத்திருப்பதற்கு ஏற்றவதல்ல என்றும் தெரிகிறது. சிறப்பு வகை விசேஷம், தீர்கா, உன்னதா என்று 2 வகையாக பிரித்துள்ளார்கள். தீர்கா நீளத்தில் பெரியது, உன்னதா நீளத்தில் அகலத்தில் மட்டுமின்றி உயரத்திலும் பெரியது. இந்த தீர்கா வகையை கூட 10 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொன்றிற்கும் பெயர்கள் அளித்திருக்கின்றனர். அவைகளின் தரங்களும் அவைகள் நீருக்கும் நீளம், அகலம், உயரம் ஆகியவை கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளன. சிறப்பு வகை தீர்கா, உன்னதா. தீர்கா வகை கப்பல்களின் பெயர் தீர்கிகா, காரிணி, லேலா, கத்வாரா, காமினி, த்ரி, ஜங்காலா, பில்லபாணி, தாரிணி, போகினி. இந்த தீர்கா என்னும் கலத்தின் பிரிவில் உள்ள லேலோ, காமினி, பலாபினி என்ற 3 மரக்கலங்களும் நற்பயன் அளிப்பவைகள் அல்ல, தீப்பயன் விளைவிப்பன் என்றாகும். உன்னத வகை ஊர்த்துவா, அனூர்த்துவா, சுவர்ணமுகி, கர்ப்பிணி, மந்தரா. உன்னதா என்ற வகை கப்பலில் உள்ள 5 பிரிவுகளும் அனூர்துவா, கர்ப்பிணி ஆகிய 2 நற்பயன்கள் தருபவும் அல்ல, தீப்பயன் விளைவிப்பன என்று அறிஞர்கள் தம் அனுபவத்தில் கண்டுள்ளார்கள். கப்பல் பயணம் செய்வோர்க்கு நலம் விளையுமாறு பொன், வெள்ளி, செம்பு ஆகிய 3 தாது பொருட்களையும் அவைகளின் கலப்பு பொருள்களையும் கலந்து கப்பல்களை அலங்கரிக்கும் முறைகளை கப்பல் சாத்திரம் நன்கு விளக்கமாக கூறுகிறது. மேலே நான் சொன்ன கப்பல் 4 வகையாக நாவாய் இனங்களுக்கு 4 வண்ணங்கள் தீட்ட வேண்டும்.
நான்கு கூம்புகள் பாய்மரம். நான்கு பாய்மரம் உள்ள நாவாய்களுக்கு வெள்ளை வண்ணம் தீட்ட வேண்டும். மூன்று கூம்புகள் உள்ள மரக்கலங்களுக்கு செவ்வண்ணம் தீட்ட வேண்டும். இரண்டு கூம்புகள் உள்ள கப்பல்களுக்கு மஞ்சள் நிறம் தீட்ட வேண்டும். ஒரு கூம்புள்ள சிறு கலத்திற்கு நீல வண்ணம் தீட்ட வேண்டும் என்று மரக்கலங்கள் நன்கு அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று முகப்புகளில் அழகிற்காகவும் ஆயுளுக்காகவும் நலத்திற்காகவும் பல விதமான வடிவங்களை அமைக்கலாம் என்று அவ்வடிவங்களான அரியேறு, யானை, புலி, எருமை, குதிரை, அன்னம், மயில், கிளி, தவளை, ஆண்மகன் இவற்றின் தலை வடிவங்கள் கப்பலின் முன் பக்கத்தில் இடம்பெறும். இவை மரக்கலம் கட்டிய கம்மாளன் கைத்திறனை காட்டுவனாகும். அணிவகைகளான பொன்னாரி மலை, முத்து மாலை, மணிமாலை ஆகிய அணிகலன்களை கப்பல்களுக்கு அணிவித்தலும் உண்டு. கப்பல்களின் மேல் அடுக்கில் உள்ளறைகள் கட்டுவதில் முற்கால கப்பல்கள் கட்டும் நிபுணர்கள் நன்கு ஆராய்ந்து மூன்று விதமான அறைகளை அமைத்துள்ளனர். அவர்கள் சர்வ, மத்திய, அக்ர என மூன்று விதமாக கப்பல்கள் உள்ளறையில் அமைத்தார்கள். சர்வ மந்திர என்று கூறப்படும் கப்பலில் உள்ள அறைகள் கேபின் உள்ள அறைகள் கப்பலின் ஒரு நுனியிலிருந்து மற்றொரு நுனி வரை நீண்டு பெரிதாக இருக்கும். இந்த கப்பல் அரசாங்க படைகள், அரசாங்க கருவூலங்கள், கால்நடைகள் ஆகியவை ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டன. மத்திய மந்திரம் என்ற கப்பலில் உள்ள அறைகள் கப்பலின் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும். இது உல்லாச பயணங்களுக்கும் உகந்தது. இது மன்னர்கள், மாபெரும் வணிகர்கள், பெரிய நிலக்கிழாரர் ஆகியோரின் பொழுதுபோக்கிற்காகவும் அக்கம்பக்கத்தில் உள்ள பட்டினங்களுக்கு போய் வரவும் பயன்படும். மேலும் சமய பண்டிகைகளின் போது சந்தோஷத்திற்காகவும் நீர் விளையாட்டிற்கு பயன்படும் இக்கப்பல்கள் மாரிக்கால பயணத்திற்கு மிகவும் ஏற்றவை. குறிப்பாக இந்திர விழாவில் பயன்படுத்தப்பட்ட இந்திர விழாவில் பயன்படுத்த கப்பல்களாக இருக்கலாம். அக்ரிமந்திர் என்று கூறப்படும் கப்பல் முகப்பிற்கு அருகே உள்ளறை இருக்கும். இந்த வகையான கப்பல்கள் போருக்கு பெரிதும் பயன்படுத்தப்படும். இத்தகைய கப்பல்கள் மகாபாரதத்திலும் கூட குறிப்பிட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் கப்பல்களை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் சங்க இலக்கியத்தில் மரக்கலங்களை பற்றியும் அவைகளின் தமிழ் பெயர்களையும் பார்ப்போம். மேலும் இதுபோன்ற வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள கடிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.